Guys, welcome to JK's Diary. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 செய்கிறது எப்படிதான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சிக்கன் 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கர்ட் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுந்து 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், லெமன் 1/2. செகண்ட் மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கர்ட் 1 டீஸ்பூன், க்ரீக் சில்லி 1/2 டீஸ்பூன், கரி லீவ்ஸ் லிட்டில், கார்லிக் 2 நம்பர், குமின் சீட்ஸ் கொஞ்சோண்டு, பெப்பர்தூள். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 பிஞ்ச் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா சிக்கனில் கோட் ஆகும். கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவும் சேர்த்தா தான். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 2 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். தயிர் 2 டீஸ்பூன். நீங்கள் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹங்க் கர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தயிர், லெமன் 1/2 பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாவெல்லாம் நல்லா சிக்கனில் கூட்ட வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 to 1 hour மேரினேஷன் பண்ணுங்க. கம்பல்சரி 1/2 hour அது அட்லீஸ்ட் மேரினேட் பண்ணி ஆகணுங்க. நீங்கள் கொஞ்சம் லாங்கர் பீரியட் ஆஃப் மேரினேஷன் பண்ணிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ரெடி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடான பிறகு, நல்லா சூடான பிறகு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கணும். நல்லா சிக்கனை திருப்பி விட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விடுங்க. இதை பாருங்கள், கலரே ஆட் பண்ணாமல் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் தாங்க இது கலர் கொடுக்குது. வீட்டில் ரச்ச மிளகாய்த்தூள் தாங்க இது, தனி மிளகாய்த்தூள். இதோ நம்ம சிக்கன் 65 ரெடி. இது ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சிக்கன் 65. அடுத்தது செகண்ட் மேரினேஷன். செகண்ட் மேரினேஷனில் திருப்பியும் கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சோண்டு நறுக்கி வச்சிருந்தது, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரையால் இருக்க அளவுக்கு பூண்டை வதக்கி விட்டுருங்க. 1-3 minutes வந்து இதாகிடும், ஃப்ரை ஆகிடும். 2-3 minutes ஃப்ரை ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆன பிறகு கர்டு, செகண்ட் மேரினேஷன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, திருப்பி அந்த கர்டில் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு 1/2 to 1 teaspoon காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் போதுங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், தயிரும் மிளகாத்தூள் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் 1-2 minutes கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு 1-2 minutes போதுங்க, ரொம்ப நேரம் வேணாம். ஸோ நெடியெல்லாம் போயிடுச்சு. இப்போ சிக்கன் ஆல்ரெடி 65 பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ இதில் வந்து திருப்பியும் வந்து வதக்கி விடுறேன். நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. ஓவராக வந்து அடுப்பில் வச்சிடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். 2 seconds நல்லா கோட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதோ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடிங்க.
எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.